மாப்பிள்ளையூர் அணி திமுக ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய மகளிர் தொண்டரணி நிர்வாகிகள் நேர்காணல். ஒன்றிய செயலாளர் சரவணகுமார் சால்வை அணிவித்து வரவேற்றார். மாப்பிள்ளையூர் அணி திமுக ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய மகளிர் தொண்டரணி நிர்வாகிகள் நேர்காணல் இன்று நடைபெற்றது. திமுக மகளிர் அணி தொண்டரணி ஒன்றிய நிர்வாகிகளுக்கான நேர்காணல் நடந்தது. திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி ஒன்றிய தலைவர், துணைத் தலைவர், அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களின் நியமனத்திற்கான நேர்காணல் நிகழ்ச்சி மாப்பிள்ளையூரணி திமுக அலுவலகத்தில் இன்று நடந்தது. தூத்துக்குடி திமுக தெற்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி சார்பாக தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய அலுவலகத்தில் வைத்து நேர்காணல் நடைபெற்றது. இந்த நேர்காணலில் கிழக்கு ஒன்றிய செயலாளர், கூட்டுறவு வங்கி தலைவர், மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவருமான ஆர் சரவணகுமார், மாநில மகளிர் பிரச்சாரக்குழு செயலாளர் ஜெசி பொன்ராணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் டி ஆரோக்கிய மேரி, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சாரதா பொன் இசக்கி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நேர்காணல் கூட்டத்தில் ஒன்றிய மகளிர் தொண்டரணி நிர்வாகிகள் தேர்வு செய்தல் மற்றும் கழக பணிகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மகளிர் அணிக்காகவும் மகளிர் தொண்டரணி நிர்வாகிகளுக்காகவும் விண்ணப்பித்த பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் ஊராட்சி உறுப்பினர் பாரதி ராஜா, கௌதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தெரியாது